எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பெய்லி அண்ட் சாஷா பேங்க் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே பெய்லி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்ல்மேனியா 36 பத்தி. அவங்க ரெஸ்ல்மேனியா 36 ஒரு ஃபேட்டல் 5-way எலிமினேஷன் மேட்ச் வந்து விளையாட போறாங்க. அதுல ஒரு 5 பேர் கலந்துக்க போறாங்க. சோ அந்த மேட்சை பத்தி பெய்லி வந்து பேசுறாங்க. உடனே சாஷா பேங்க்கும் அந்த மேட்சை பத்தி பேசுறாங்க. உடனே பெய்லிக்கும் சாஷா பேங்க்கும் ஒரு சின்ன லெவல்ல ஒரு கான்ட்ரவர்ஷியல் வர்ற மாதிரி வரும். சோ பெய்லி நீ என்ன அந்த மேட்ச்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேசி ஈவென்ட்ஸ் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே லேசி ஈவென்ட்ஸுக்கும் சாஷா பேங்க் அண்ட் பெய்லிக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் வரும். உடனே அந்த இடத்துல நயோமி வருவாங்க. நயோமி வந்த உடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் வரும். சோ ஃபைனலி அந்த இடத்துல அந்த நாலு பேரும் பேசிட்டு இருக்க போது அந்த இடத்துல தமினா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே நான் பேசலாம் வரல, சோ ஆக்ஷன்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமினா அந்த இடத்துல லேசி ஈவன்ஸையும் நயோமியும் அந்த இடத்துல பயங்கரமா வந்து தமிழ்னா அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து சாஷா பேங்கும் பெய்லியும் அவங்களோட டீம் அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல தமிழ்னா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முறைப்பாங்க. உடனே பெய்லியும் சாஷா பேங்கும் சோ அவங்களோட ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோரா வர்சஸ் ட்ரூ குலக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச்ல ட்ரூ குலக் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா டேனியல் பாயனுக்கும் சாமி ஜெயினுக்கும் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 36 நடக்கும். சோ அந்த மேட்சுக்கான நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் அங்க நடக்குது. சோ சின்ஸ்கே நாகமோராவா இருக்கட்டும், சோ அதே மாதிரி ட்ரூ குலக்கா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிறாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ குலக் சின்ஸ்கே நாகமோராவை ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. சோ வின் பண்ணதோட டேனியல் பாயன் வர்சஸ் சாமி ஜெயினுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 36 வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல டாப் ஜிங்லருக்கும் ஓர்டிஸ்க்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் வர்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமிப்பாங்க. சோ போன வாரம் டாப் ஜிங்லருக்கும் ஓர்டிஸ்க்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் போச்சு. சோ அதை அப்படியே கண்டினியூ பண்ற விதமா பேக் ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தடுத்து விடுற மாதிரி ஒரு செக்மெண்ட் ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்றாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து அலெக்சா பிளஸ் வர்சஸ் ஆஸ்காவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சா போகுது. ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சோ அலெக்சா பிளஸ் இருக்கட்டும் அதே மாதிரி ஆஸ்காவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிறாங்க. இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து இந்த மேட்ச்ல அலெக்சா பிளஸ் ஆஸ்காவை ரொம்பவே கிளீனா வந்து பீட் பண்றாங்க. சோ பீட் பண்ணதோட இவங்க ரெண்டு டீமுக்கும் அதிகபட்சம் ரெஸ்ல்மேனியா 36 உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ அலெக்சா பிளஸ் அண்ட் நிக்கி கிராஸ் வர்சஸ் ஆஸ்கா அண்ட் கைரி ஷேவுக்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் அதிகபட்சம் ரெஸ்ல்மேனியா 36 நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ட்ரிபிள் ஹெச்க்கு ரெஸ்ல்மேனியா 32 நடந்த WWE சாம்பியன்ஷிப் மேட்சை திரும்பவும் ஒரு ரீகேப்பா போடுறாங்க. சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யாரு வின் பண்ணா அப்படின்றது நமக்கே தெரியும். சோ அந்த மேட்ச்ல ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுவாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல ட்ரிபிள் ஹெச்ட்டு அந்த மேட்சை பத்தி ஒரு சின்ன இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. சோ ரெஸ்ல்மேனியா 32 பத்தி என்ன நினைக்கிறீங்க, சோ ட்ரிபிள் ஹெச் நீங்க ரோமன் ரிங்ஸோட மோதி இருக்கீங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்துல ஒரு சின்ன இன்டர்வியூ கேட்பாங்க. சோ அந்த இடத்துல
ட்ரிபிள் எச் அந்த மேட்சை பத்தி சொல்லுவாரு. உடனே ரெசல்மேனியா 36 ரோமன் ரிங்ஸ் கோல்ட் பெர்க் கூட மோத போறாரு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ரெண்டு பேருடைய மோத இருக்கேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவேன். குறிப்பா ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு மேட்சை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் எச் சொல்றாரு. ஃபைனலி இருந்தாலும் ரோமன் ரிங்ஸ் கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸுக்கு ஃபேவரா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரிபிள் எச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போறாரு. அதுக்கடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தி நியூ டே ஒரு ப்ரோமோ கட் பண்றாங்க. சோ இன்னைக்கு மெயின் ஈவெண்டா எங்களுக்கும் தி ஊசோஸ் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்கு. சோ அந்த மேட்ச்ல நாங்க தான் வின் பண்ணுவோம். நாங்க தான் ரெஸல்மேனியா 36 க்கு போவோம். சோ நாங்க தான் ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன் ரெஸல்மேனியா 36 ல வின் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தி நியூ டே கட் பண்றாங்க. உடனே அதே பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜ்ல மாண்டி ரோசன் டாப் சிக்லரும் ஓடிஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. சோ நீ எதுக்கு ஓடிஸ் கிட்ட சண்டைக்கு போற அப்படிங்கற மாதிரி அந்த இடத்துல மாண்டி ரோஸ் டாப் சிக்லர் கேட்பாங்க. சோ டாப் சிக்லரும் மாண்டி ரோசும் சோ அந்த இடத்துல ஓடிஸ் குள்ள நடக்கிற அந்த கான்ட்ரோவர்ஷியல பத்தி சின்னதா ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லயே கட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிரேவாயர் பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஃபிளை ஃபன் ஹவுஸ் செக்மெண்ட் நடத்துறாரு. சோ ஸ்டார்ட் பண்ண உடனே ஜான்சினாவோட போட்டோ எல்லாமே ரெஸல்மேனியா 30 நடந்த பிரேவாயர் வெர்சஸ் ஜான்சினா போட்டோ எல்லாத்தையும் சோ மாட்டி வச்சு அதை பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க. சோ உடனே பிரேவாயர் திரும்பி சோ ஃபயர் ஃபிளை ஃபன் ஹவுஸ் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிப்பாரு. சோ ஜான்சினாவோட மேட்சை பத்தி அதே சமயம் அங்க இருக்க டாய்களோட சோ அந்த இடத்துல அந்த டாயை போட்டு ஜூஸ் பண்ற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பண்றாரு. சோ ஃபைனலி அந்த இடத்துல பிரேவாயர் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினாவை ஒரு மேட்சுக்கு சேலஞ்ச் பண்ணுவாரு. ஜான்சினா உனக்கும் எனக்கும் ஒரு நார்மலான ஒரு மேட்ச் நடக்க போகுது, சோ அந்த மேட்ச் நார்மலா இருக்க கூடாது அப்படிங்கற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்காக சேலஞ்ச் பண்றாரு. சோ பிரேவாயர் பொறுத்த வரைக்கும் ரெஸல்மேனியா 36 ஜான்சினாவோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போறாரு. சோ அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்டிப்புலேஷன் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி பிரேவாயர் அந்த இடத்துல சொல்றாரு. சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஃப்ளே ஃபன் ஹவுஸ் மேட்சா நான் உன்ன சேலஞ்ச் பண்றேன் அப்படிங்கற மாதிரி சோ அந்த இடத்துல பிரேவாயர் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினாவை சேலஞ்ச் பண்றாரு. சோ ரெஸல்மேனியா 36 பொறுத்த வரைக்கும் ஜான்சினா வெர்சஸ் தி ஃபீண்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஸ்டிப்புலேஷன்ல ஒரு மேட்ச் நடத்துவாங்க அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நடந்த ஃபயர் ஃப்ளை ஃபன் ஹவுஸ்ல பிரேவாயர் ஜான்சினாவை ஃபயர் ஃப்ளை ஃபன் ஹவுஸ் மேட்சுக்காக வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபயர் ஃப்ளை ஃபன் ஹவுஸ் மேட்ச். சோ எங்க இடத்துல ஃபயர் ஃப்ளை ஃபன் ஹவுஸ் நடக்குதோ சோ அந்த இடத்துல ஒரு மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போது இந்த சேலஞ்சை ஜான்சினா அக்செப்ட் பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். அதுக்கடுத்தபடியா கடைசியா தி மெயின் ஈவெண்டா நியூ டே வெர்சஸ் தி ஊசோஸ் கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச் ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் மிஸ் அண்ட் மோரிசினோட ரெஸல்மேனியா 36ல ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்க்கு மோதுவாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே வேற லெவல்ல 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. தி நியூ டே வரட்டும் ஊசோஸ் ஆரோட ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான 퍼ஃபார்மன்ஸ். சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் இவங்க வின் பண்ணுவாங்க இவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி இந்த மேட்ச் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல மிஸ்ஸும் மோரிசினும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெண்டு டீமுமே கலைப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊசோஸை கலைப்பாங்க, ஒரு கட்டத்துல தி நியூ டே கலைப்பாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா கமாண்டரி டேபிள்ல உட்கார்ந்து சோ ஜான் மோரிசினும் மிஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கலைப்பாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு டீமுமே பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஓவரா வந்து பாத்தீங்கன்னா ஜான் மோரிசினும் மிஸ்ஸும் கலைப்பாங்க. அந்த இடத்துல கோஃபி கிங்ஸ்டன் வந்து சோ ஜான் மோரிசினையும் மிஸ்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுருவாரு. சோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கட்டத்துல ஜான் மோரிசின் மிஸ் ரெண்டு பேருமே வந்து அந்த ரெண்டு டீமுமே பயங்கரமா அடிப்பாங்க. சோ அடிச்ச உடனே அந்த இடத்துல அந்த மேட்ச வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாரு. சோ டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண உடனே அந்த இடத்துல அந்த ரெண்டு டீமையும் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த இடத்துல மைக்கேல் கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்ட் ஜான் மோரிசின் நீங்க ரெஸல்மேனியா 36 சோ ரெண்டு டீமோடையும் மோத போறீங்க, அது ஒரு லேடர் மேட்சா இருக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு மேட்சை வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்றாரு. சோ பிக்ஸ் பண்ண உடனே மிஸ்ஸும் ஜான் மோரிசினும் செம்ம ஷாக் ஆகி ரெண்டு டீமையும் போட்டு போல போலன்னு வந்து பாத்தீங்கன்னா புலக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மாக்டவுன் நடந்துச்சு. சோ இந்த ஸ்மாக்டவுன பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸோட ரெஸல்மேனியா 36 மேட்ச் கேன்சல் ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே சமயம் கோல்டுபர்க் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் கேன்சல் ஆகி பிரான்ஸ் ரோமன் வெர்சஸ் கோல்டுபர்க் மேட்ச் நடக்குமா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்தோம். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன், அடுத்த வாரம் நடக்க போற ஸ்மாக்டவுன் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போன வாரமே ஷூட் பண்ணது, இது லைவ் கிடையாது. சோ போன வாரம் சனிக்கிழமை ஸ்மாக்டவுன் நடக்கும் போது அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வாரத்துக்கான
ஸ்மாக்டவுனே ஷூட் பண்ணிட்டாங்க. சோ அதனால நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸோட மேட்ச் என்ன ஆகும், கோல்ட்பர்க்கு ரோமன் ரீன்ஸுக்கு மேட்ச் நடக்குமா இல்ல பிரான்ஸ் ரோமனுக்கு கோல்ட்பர்க்கு மேட்ச் நடக்குமா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும். இந்த வார ஸ்மாக்டவுன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஹே ஹே ஹோ ஹோ மிஸ் அண்ட் மோரிசின், ஹே ஹே ஹோ ஹோ மிஸ் அண்ட் மோரிசின்.